ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாளம். டிஎன்பிஎஸ்சி 2020 ஆண்டுக்கான ஆனுவல் பிளானரை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட குரூப் 2 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் மே மந்த் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2019 ஆனுவல் பிளானர்லேயே மே மந்த்து குரூப் 2 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் வந்து வரலை. இந்த வருஷம் வந்து டிசம்பர் இல்லை ஜனவரியிலே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ மே மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தோன்னா, ஜனவரி மந்த்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு எக்ஸாமை வந்து ஒரே நேரத்தில் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் மே மந்த் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 1 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ஜனவரியிலே வந்து வரும், சரிங்களா? இது வந்து பர்மனன்ட் ஷெட்யூல் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜனவரி மந்த்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷனும், அதே போல் மே மந்த்து குரூப் 2 அண்ட் குரூப் 2 சர்வீஸோட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமாக இருக்கிற குரூப் 4 எக்ஸாம், ஓகேங்களா, குரூப் 4 அண்ட் VAO எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் என்னென்ன எக்ஸாம் வந்து இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். குரூப் 1 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மந்த் வரும். அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், ஜனவரி மந்த் நோட்டிஃபிகேஷன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஆர்டிகல்ச்சரல் ஆஃபீஸரும் ஜனவரி மந்த்து. அதே போல் வந்து அசிஸ்டன்ட் ஆர்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் வந்து ஜனவரி மந்த்தே வரும். கம்பைன்ட் என்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் வந்து பிப்ரவரி மந்த் நோட்டிஃபிகேஷன். கம்பைன்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் எக்ஸாம் வந்து மார்ச் மந்த்து. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மார்ச். பர்சர் இன் தமிழ்நாடு கொலிஜியேட் எஜுகேஷனல் சர்வீஸ் வந்து மார்ச் மந்த்து. ஜியாலஜி சர்வீஸ் ஏப்ரல். கம்பைன்ட் என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ஏப்ரலில். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ஏப்ரலில். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இன் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் வந்து ஏப்ரல் மந்த், ஓகேங்களா. குரூப் 2 மே மந்த்து. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 இன்க்ளூடட் இன் குரூப் 7A சர்வீஸ் ஜூலையில். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 இன்க்ளூடட் இன் குரூப் 7B ஆஃபீஸர் ஜூலையில் வந்து வருது. அடுத்து வந்து குரூப் 4 இன்க்ளூடட் இன் குரூப் 8 சர்வீசஸ் வந்து ஜூலை மந்த்தே வருது. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது குரூப் 3 சர்வீசஸ் அப்படின்ற எக்ஸாம் வந்து ஜூலையில் வருது, ஓகேங்களா. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் ஜூலையில். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆர் மேனேஜர் இன் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி சர்வீஸ் ஜூலையில். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இன் தமிழ்நாடு லேபர் சர்வீஸ் ஆகஸ்டில். குரூப் 4 எக்ஸாம் வந்து செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வருது. வொக்கேஷனல் கவுன்சிலர் இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் வந்து செப்டம்பரில் வருது. ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் இன் குரூப் 6 சர்வீசஸ் வந்து அக்டோபரில் வருது, சரிங்களா. இது வந்து டென்டேட்டிவான டேட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த எக்ஸாமுக்கு வந்து பர்மனன்ட் ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 1 ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த ஆனுவல் பிளானர்லையும் ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து குரூப் 2 வந்து மே மந்த் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் குரூப் 4 வந்து செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.